ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு இருக்கின்ற செல்வங்கள் எல்லாம் நீர் கொடுத்தவை நீர்தான் அவற்றை எடுக்கிறீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இது நடந்தாலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் நீர் கொடுக்கிறீர் நீர் எடுக்கிறீர் உமது நாமம் போற்றப்படுக என்று யோபு சொன்னது போல நாங்களும் உம்மிடமிருந்து நன்மைகளை பெறும்போதும் அந்த நன்மைகளும் செல்வங்களும் எம்மிடமிருந்து பிரியும் போதும் உமது நாமத்தை வாழ்த்துவோம் நாங்கள் குறைபட்டுக் கொள்ள மாட்டோம் ஆண்டவரே என்ன நடந்தாலும் உமது நாமம் வாழ்த்தப்படுவதாக ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே இந்த கோட்டை இந்த தஞ்சம் நிறை உமை நாடி வந்தேன் இந்த கோட்டை இந்த தஞ்சம் நிறை உமை நாடி வந்தேன் இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் இயேசுவே பதில் தாருமே வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயை கேட்டும் பாதம் வந்தே சோராது
பித்தீட ஜெப ஆவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயை கேட்டும் பாதம் வந்தேன் எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன் இயேசுவே பதில் தாருமே நாளும் உறவாடு அருள் செய்யுமே இயேசுவே உம் வார்த்தையே கேட்டிட காத்திருப்பேனே உம்மோடு என் நாளும் உறவாடு அருள் செய்யுமே ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் இயேசுவே பதில் தாருமே நாளெல்லாம் பாதத்தில் இயேசுவே அமர்ந்திடுவேன் கண்ணீரின் ஜபம் கேளுமே கருணையின் பிரவாகம் நீரே நாளெல்லாம் பாதத்தில் இயேசுவே அமர்ந்திடுவேன் கண்ணீரின் ஜபம் கேளுமே கருணையின் பிரவாகம் நீரே எந்தன் ஜப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் இயேசுவே பதில் தாருமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் நடக்கின்றன வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் வராத வரைக்கும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் கடவுளை போற்றி புகழ்கிறோம் ஆனால் எந்த நேரத்தில் ஒரு சின்ன துன்பம் வந்து வருகிறதோ அப்பொழுதே கடவுள் மேல் நாம் கோபம் கொள்ளுகிறோம் எப்படி நல்லதையும் ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ
அதைப்போல துன்பத்தையும் கஷ்டங்களையும் சிலுவைகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் அழகாக நமக்கு உணர்த்துகின்றது. யோபு என்ற ஒரு மனிதனை பற்றி இன்றைய முதல் வாசகம் அழகாக எடுத்து கூறுகிறது. ஒரு நாள் அலகை உலகம் முழுவதும் சுற்றி வந்தது. அப்பொழுது கடவுள் அதை பார்த்து கேட்கிறார், எங்கே போய் வருகிறாய்? அலகை சொல்லுகிறது, நான் உலகத்தை சுற்றி உலா வருகிறேன் என்று அலகை சொன்னது. அப்பொழுது சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? எவ்வளவு நன்றாக இருக்கிறார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற ஒரு பக்தனாக இருக்கின்றார் என்று கடவுள் சொன்னார். அப்பொழுது அழகை சொல்லுகிறது, எல்லாம் நீர் அவனுடைய சொத்து சுகம், ஆடு மாடு பிள்ளைகள் இவர்களையெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதனால் யோபு உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சொத்து சுகங்கள் மீது நீர் கையை வையும், அப்பொழுது அவன் உண்மை நிந்திப்பான் என்று அழகை சொன்னது. சரி, அப்படியானால் நீ அவனை சோதி என்று கடவுள் அனுமதி கொடுக்கிறார். அப்பொழுது அழகை சென்று யோபுக்கு தொல்லைகளை கொடுக்கிறது. அவருக்கு ஏராளமான ஆட்டு மந்தை, ஒட்டக மந்தை. அவருடைய ஆட்டு மந்தை மேய்ந்து கொண்டிருக்கின்ற போது செபேயர் என்ற அந்நிய நாட்டவர் படையெடுத்து வந்து அவருடைய ஆடுகளை எல்லாம் ஓட்டி கொண்டு போய்விட்டார். ஒரு ஊழியன் வந்து சொன்னான், ஐயா தலைவரே, உமது ஆட்டு மந்தையை செபேயர் வந்து ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள், ஊழியர்களையும் கொன்றுவிட்டார்கள், நான் மட்டும்தான் தப்பித்தேன், இந்த செய்தியை சொல்லுவதற்காக நான் வந்தேன் என்று சொன்னான். இவன் சொல்லி முடித்த உடனே இன்னொரு ஊழியன் வந்து சொல்லுகிறான், ஐயா கல்தேயர் மூன்று குழுவாக வந்து உங்களுடைய ஒட்டகங்களையெல்லாம் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னான். நான் மட்டும்தான் ஊழியர்களில் ஒருவன் தப்பித்து வந்தேன், இந்த செய்தியை சொல்லுவதற்காக வந்தேன் என்று சொன்னான். இன்னொருவன் இவன் சொல்லி முடிப்பதற்குள் வந்து சொல்லுகிறான், ஐயா வானத்திலிருந்து நெருப்பு கீழே விழுந்து உங்களுடைய வயல்களையும் அதில் இருக்கிற தானியங்களையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டது. அந்த வயலில் இருந்த காவல் புரிந்த ஊழியர்களும் இறந்து விட்டார்கள், நான் மட்டும் தப்பி பிழைத்து இதை சொல்லுவதற்காக ஓடி வந்தேன் என்று சொன்னான். இவன் சொல்லி முடிப்பதற்குள் இன்னொரு ஊழியன் வந்து சொல்லுகிறான், ஐயா தலைவரே, உம்முடைய பிள்ளைகளெல்லாம் உம்முடைய மூத்த மகன் வீட்டில் விருந்து உண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த கட்டடத்தின் நான்கு மூலைகளும் அதிர்ந்து விழுந்து இடிந்து உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் மாண்டு போனார்கள். அங்கே அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த பணியாளர்களும் இறந்து போனார்கள், நான் மட்டும் உயிர் தப்பித்து இதை சொல்லுவதற்காக வந்தேன் என்று சொன்னான். இப்படியாக அடுக்கடுக்காக இடிமேல் இடி விழுந்தது போல யோபினுடைய குடும்பத்தில் தொல்லைகள் வந்து கொண்டிருந்தன. ஒரே நாளில் அவருடைய சொத்தை இழந்தார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார். இந்த சூழ்நிலையில் யோபு எழுந்தார். எழுந்து தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு அவர் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுகிறார். என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியாய் யான் வந்தேன்.
அங்கே திரும்புகையிலும் பெருந்த மேனியாய்த்தான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார். ஆண்டவரது பெயர் போற்றப்பெறுக என்றார். நான் வரும்போது எப்படி வந்தேன்? பிறந்த மேனியாய் வந்தேன். போகும் போதும் பிறந்த மேனியா, எதுவுமே இல்லை, நிர்வாணம்தான். எந்த ஆடையும் இல்லை, சொத்து சுகம் பணம் எதுவும் இல்லாமல் தான் இந்த உலகத்தில் பிறந்தேன். போகும்போதும் அப்படி தான் போகப் போகிறேன். எந்த சொத்து சுகத்தையும் எடுத்து கொண்டு போக போவதில்லை. நான் வைத்திருப்பதெல்லாம் கடவுள் கொடுத்தது. ஆகவே கடவுள் கொடுத்தார், இப்பொழுது அவற்றையெல்லாம் எடுத்து கொண்டார். ஆகவே அவர் நாமும் போற்றப்பெறுக என்று கடவுளை வாழ்த்துகிறார். பாருங்கள், சாத்தான் என்ன சவால் விட்டான்? நீர் உமது கையை அவன் மேல் வையும், நீர் அவனை பாதுகாத்து வருவதால் யோபு உம்மை போற்றுகிறான், புகழ்கிறான். உமது கையை மட்டும் நீர் எடுத்துவிடும், உமது பாதுகாப்பு அவனுக்கு இல்லை என்றால், அவனுடைய சொத்து சுகங்களெல்லாம் அழிந்து போனால் அவன் உம்மை போற்ற மாட்டான், அவன் உம்மை நிந்திப்பான். உமக்கு நேராக உம் முகத்தின்கு முன்பாக அவன் உன்னை நிந்திப்பான் என்று அலகை சவால் விட்டது. ஆனால் யோபு அலகை விட்ட சவாலுக்கு நேர் எதிராக கடவுளை போற்றுகிறார். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், அவர் நாமம் போற்றப்பெறுக என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கிராமத்தில் ஒரு அரசாங்க போர் பணியில் மிலிட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், அங்கே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை மும்முரமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பணி ஆற்றினார். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் தான் அவருக்கு திருமணமாகி அவருடைய மனைவி ஊரில் தலச்சன் பிள்ளையை பெற்றிருந்தார். இவர் தன் கணவருக்கு கடிதம் எழுதுகிறார், உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கடிதம் எழுதினார். ஆனால் அவரால் வர முடியவில்லை, ஏனெனில் போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த கடிதமும் போய் சேர நீண்ட நாள் ஆகிவிட்டது. கடைசியில் போர் எல்லாம் முடிந்து இவர் விடுமுறை பெற்று வீட்டுக்கு வந்தார், 3 மாதம் பொறுத்து. ஆக இவர் போய் 2 வருடமாகிவிட்டது. அதற்குள் ஒரு நாள் இந்த குழந்தை, நன்றாக விளையாடி கொண்டிருந்த குழந்தை சோர்ந்து சோர்ந்து விழுந்தது. அங்கே மருத்துவர்கள் யாரும் இல்லை, அங்கே வைத்தியம் பார்க்குற ஆட்களிடத்தில் கொண்டு போய் பார்த்தா அவங்க ஏதோ குழந்தைக்கு ஏதோ வியாதி இருக்குது, நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க. 10 கிலோமீட்டர் தூரம் பஸ்ஸை பிடிச்சி டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. போகிற வழியிலேயே அந்த குழந்தை இறந்து போச்சு. சொல்லணா துயரம். குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்து அழுது புரண்டு புலம்புகிறாள். ஐயோ, அப்பா முகத்தை கூட பார்க்காம இந்த செல்லம் இறந்து போச்சே அப்படின்னு அந்த பெண் அழுகிறா. ஆனால் நல்ல பக்தி உள்ள பெண். அந்த குழந்தையை அடக்கம் செய்தார்கள். கணவனும் லீவு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவதாக கடிதம் அனுப்பியிருந்தார். கணவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர் ஊரில் பேருந்து நிறுத்தும் இடத்துல வந்து இறங்கினார். ஒரு பையன் சைக்கிளில் கொண்டு வரான் அவருடைய மூட்டையெல்லாம், அவருடைய பேகெல்லாம் ஒரு பையன் கொண்டு வந்து, மாமா வந்திருக்கிறாரு, இதை வீட்டில் கொடுக்க சொன்னார்,
வந்துக்கிட்டே இருக்கிறார்னு சொன்னான். அதுக்குள்ளே இந்த அம்மா என்ன செய்தது, அந்த பேகை வாங்கி வீட்டில் வச்சுது, சரியாக வாசல் படியில் வந்து நின்று கொண்டு தன் கணவனை வரவேற்க காத்திருக்கிறாள். கணவன் வந்த உடனே இந்த பெண் எதுவும் நடக்காதது போல கணவனிடத்தில் கேட்கிறார், பக்கத்து வீட்டில் ஒரு பொருளை கடனாக வாங்கினேன், அதை அவர்கள் திரும்ப கேட்கிறார்கள், நான் கொடுத்து விடட்டுமா என்று கேட்டாள். அந்த கணவன் சொன்னால், பக்கத்து வீட்டு பொருள் தானே, கடனாக தானே வாங்கினாய், அவள் கேட்டால் கொடுக்க வேண்டியது முறைதானே, கொடு என்று சொன்னார். வாங்கினத பொருளை நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவள் அழ ஆரம்பித்தாள். அதற்குள்ள பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஒன்று அழ ஆரம்பிக்கிறாள். கணவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு, ஏன் அழுகிற, என்னம்மா அப்படின்றப்போ அவள் சொல்கிறா, கடவுள் நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், அந்த குழந்தை திடீரென்று நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும்போது வழியில் இறந்து விட்டது. கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்து கொண்டார், கடவுள் அதை கடனாக நம்மிடம் கொடுத்தார். அந்த குழந்தை நம்முடைய குழந்தை அல்ல, கடவுளுடைய குழந்தை, அதை கடவுளே எடுத்து கொண்டார். இதுதான் நான் கடவுள் கொடுத்தார், அவர் திரும்ப வாங்கி கொண்டார் என்று சொன்னேன் என்று சொல்லி புலம்பினாள். அவருடைய விசுவாசத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த யோபுவை போல, இந்த பெண்ணை போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க, கடவுள் மேலே அதிக நம்பிக்கை உள்ளவங்க, வாழ்க்கை பலமோடு இருந்தாலும் வாழ்க்கை நலிவடைந்தாலும் கடவுள் மேல் இருக்கிற பற்று குறையவே குறையாது. கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்து கொண்டார், அவர் நாமம் வாழ்த்தப் பெறுவதாக என்று சொல்வார்கள். நாமும் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம் விசுவாசம் உறுதியடைய வேண்டுவோம். ஏறிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை ஒன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.